அனைவருக்கும் வணக்கம். ஒரு முக்கியமான ஒரு செய்தி இது வந்து பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் அதிர்ச்சி அப்படின்னு தான் வந்து பாத்தீங்கன்னா சொல்லணும். டிஎன்பிஎஸ்சி வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நடந்திருக்கு. ஸோ இது வந்து என்ன சொல்லணும் தான் தெரியல. ஸோ டிஎன்பிஎஸ்சியில வந்து ஒரு கவுன்சிலிங், அதாவது எக்ஸாம் முடிஞ்சு ஒரு கவுன்சிலிங் வந்து பாத்தீங்கன்னா நடந்திருக்கு. அந்த கவுன்சிலிங்கே வந்து பாத்தீங்கன்னா கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க. மேற்கொள்ளப்பட்ட தெரிவு ஆகியவை ரத்து செய்யப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னு கேட்டா, மொத்தம் 831 வேகன்சிஸ் கொண்ட தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் நடத்தப்பட்ட உதவி பொறியியல், குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒருங்கிணைந்த பொறியியல் பணிகள்னு சொல்லுவாங்க, நெடுஞ்சாலைத்துறை, நீர்வளத்துறை, பொதுப்பணித்துறை, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை மற்றும் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் உதவி பொறியாளர், குறிப்பா சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் உள்ளிட்ட, இப்படி வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே, குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா மோட்டார் வாகன பராமரிப்பு துறை, இப்படி வந்து மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பொறியியல் துறை, பொறியியல் இன்ஜினியரிங் சர்வீசஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் வந்து 2022 ஜூலைல வந்து பாத்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணிருக்காங்க. அந்த ஜூலைல கண்டக்ட் பண்ண இந்த எக்ஸாம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 831 வேகன்சிஸ். இந்த எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா எப்ப நோட்டிபிகேஷன் வந்துச்சு, எப்ப எக்ஸாம் நடந்துச்சு அப்படிங்கிற டீட்டெயில் இங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த தேர்வுக்கான கலந்தாய்வு வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா நடத்தப்பட்டுச்சு, ஓகேங்களா. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 20/11/2023 வழங்கிய பொது இறுதி ஆணையின் அடிப்படையில் ஏற்கனவே வந்த தரவரிசை பட்டியல் மற்றும் அந்த தரவரிசை பட்டியல் பேஸ் பண்ணி நடந்த கவுன்சிலிங் தெரிவு ஆகியவை வந்து பாத்தீங்கன்னா கேன்சல் பண்ணப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ரத்து செய்யப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்படுகிறது, ஓகேங்களா. அதன் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட இது வந்து பாத்தீங்கன்னா கேன்சல் பண்ணது ஒரு பக்கம் அதிர்ச்சிகரமான ஒரு விஷயம் அப்படிதான் நான் வந்து சொல்லுவேன். ஏன் அப்படின்னு கேட்டா, ஸோ இது வந்து இதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா போஸ்டிங்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, அதை வந்து இன்னும் அலாட்மெண்ட் ஆர்டர் போடவே இல்லையே, எந்தெந்த எல்லாமே முடிஞ்சிருச்சு, ஆல் ப்ராசஸ் கம்ப்ளீட். பட் ஆனா வந்து இந்த ஆர்டர் ஆஃப் காப்பின்னு சொல்லுவாங்கல்ல, ஆர்டர் டு அலாட்மெண்ட், அலாட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு டிபார்ட்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அலாட்மெண்ட் பண்ணுவாங்கல்ல, அது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் செய்யாமலே இருந்தாங்க. ஸோ என்ன ரீசன் அப்படின்னு கேட்டா, இப்ப சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் இந்த மாதிரி வெரிஃபிகேஷன் நடக்கும் போது ஒரு ரெண்டு கேண்டிடேட் வந்து பாத்தீங்கன்னா கோர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கேஸ் போட்டிருந்தாங்க. இந்த கேஸ் உடைய தீர்ப்பு வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ அதன் அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா கேன்சல் பண்ணிருக்கிறாங்க. ஸோ இதுவும் வந்து குறிப்பிட்டிருக்காங்க பாருங்க. ஸோ அடுத்த இது வந்து இத்தேர்வின் மறு கலந்தாய்வு, நல்லா கவனிச்சுக்கோங்க, மறு கலந்தாய்வு பிப்ரவரி 3-4/2024 ஆகிய 2 நாட்கள் தேர்வாணையத்தின் அலுவலகத்தில் நடைபெற உள்ளது அப்படி சொல்லியிருக்காங்க. மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்ற மேல்முறையீட்டு வழக்கு எண் இங்க வந்து கொடுத்துருக்கிறாங்க, 682/687/2003 அந்த வழக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அப்புறம் இன்னொரு வழக்கு எண் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா தெரிவிக்கப்பட்ட அடிப்படையில தான் இது பண்ணியிருக்காங்க. ரைட் இல்லைன்னு சொல்ல வரல, ஆனா இவ்வளவு ப்ராசஸும் முடிஞ்சு எங்கெங்கயோ ஊர்ல இருந்து, கன்னியாகுமரியில இருந்து எங்கெங்கயோ ஒரு தமிழ்நாடு மூல முடுக்குல இருந்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சென்னைக்கு போய் அங்க போய் வந்து பாத்தீங்கன்னா வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. இப்ப திருப்பி வந்து பாத்தீங்கன்னா ஒரு லிஸ்ட் வந்து வந்திருக்கு. ஸோ அந்த லிஸ்டின் அடிப்படையில அகெய்ன் கவுன்சிலிங் நடக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து தேர்வர்களுக்கு மிக மிக மன அழுத்தத்தை வந்து ஏற்படுத்தும். அதே சமயத்துல கோர்ட் ஆர்டரை கண்டிப்பாக மதிச்சே ஆகணும். ஆனா இவங்க வந்து சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணும் போதே ஒரு முறையாக ஒரு கரெக்டா வந்து பண்ணிருந்தாங்கன்னா அந்த ரெண்டு பேர் வந்து நிச்சயமாக கோர்ட்டுக்கு போயிருக்க மாட்டாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்னதா ஒரு அலட்சியம் பண்ணதுனால எல்லோருக்குமே பாதிப்பாகுது. கிட்டத்தட்ட 831 மாணவர்கள், சொல்லப்போனா எதிர்கால அதிகாரிகள், அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ஜினியர்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நடந்திருக்கு. இது நாட் ஒன்லி இன்ஜினியர்ஸ்க்கு மட்டும் நடக்கிறதுனால நான் சொல்ல வரல, இது வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல குரூப் 4 சரி, குரூப் 2 சரி, ஏன் குரூப் 1 கூட நடக்கலாம், நமக்கு நடக்கலாம். இத வந்து பாத்தீங்கன்னா கருத்துல கொண்டு இனிமே டிஎன்பிஎஸ்சி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையோட இன்னும் கேர்ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா நடந்துக்கணும். ஒரு கவுன்சிலிங் வந்து நல்லா பண்ணிருந்தாங்கன்னா இந்த கேசஸ் போட்டிருக்கவே மாட்டாங்க. இந்த கேஸ் இல்லாம
நேரம் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர் காப்பி கையில இருந்தும் வேலைக்கு போகாம இருக்க எவ்வளவு அவமானங்கள் எவ்வளவு கஷ்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா சந்திச்சிருப்பாங்க அந்த இளைஞர்கள். சோ அதை வந்து மைண்டுக்குள்ள வைக்கணும், அவங்களையும் வந்து பாத்தீங்கன்னா மைண்டுக்குள்ள வச்சுக்கிட்டு ஒரு சின்ன அலட்சியத்தால இவ்வளவு பெரிய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா நடந்திருக்கு. தயவு செய்து இனிமே இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி பண்ணக்கூடாது. டிஎன்பிஎஸ்சி மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து கொண்டு இருக்கிறது. சோ அதை வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா பார்க்கணும். அதே நேரத்துல டிஎன்பிஎஸ்சிக்கான சேர்மன் அங்க இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் அலுவலர்கள் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா சேர்மனை நியமிக்க வேண்டும். சேர்மன் இல்லாம தலையே இல்லாம வந்து பாத்தீங்கன்னா எவ்வாறு டிஎன்பிஎஸ்சி சிறப்பாக செயல்படும்? தலை கண்டிப்பாக வேணும், சேர்மனை அப்பாயின்மெண்ட் செய்தே ஆக வேண்டும். சோ அது இல்லாத அவர் இல்லாதனால தான் இவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. இதுல அரசியல் கலக்காம நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நல்ல ஒரு சேர்மனையும் அதே நேரத்துல மெம்பர்ஸையும் வந்து பாத்தீங்கன்னா அப்பாயின் பண்ணணும் அப்படி ஆளுநர் மற்றும் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்து கொள்ளப்படுகிறது. இதை வந்து ஒரு அவேர்னஸா எடுத்துக்கணும். இந்த மாதிரி மன உளைச்சல் எதிர்காலத்தில் இனி நடக்க கூடாது. கால விரயம் ஆகுது, டிஎன்பிஎஸ்சிக்கான செலவுகள் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாகுது. ஒவ்வொரு தனி நபர் ஒரு ஒரு மாணவருக்கு கன்னியாகுமரியில இருந்து வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க, எவ்வளவு செலவு பண்ணி செலவு இருக்கட்டும் காசு போனா சம்பாதிச்சுக்கலாம் கூட, அப்பா அம்மா யாரோ ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா வந்து சென்னைக்கு வந்து எல்லா கவுன்சிலிங்கும் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாமே கிடைச்சிட்டு அந்த செவரு முன்னாடி போட்டோ எடுத்ததுக்கு அப்புறம் இப்ப இல்லைன்னு சொன்ன ஆயம்னு தான் தெரியல. எல்லாமே கேன்சல் பண்ணிட்டாங்க. ஓகே, எல்லா கேன்சல் பண்ணதுக்கும் ஒரு நியாயம் ஒரு அர்த்தம் இருக்கு இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா முன்னாடியே அதை வந்து அந்த ரெண்டு மாணவர்களுக்கு சரியான உரிய இது வெரிஃபிகேஷன் பண்ணியிருந்தாங்கன்னா, ஏன்னா அவங்க சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் கரெக்டா பண்ணல அப்படிங்கிற அடிப்படையில தான் கேஸ் போட்டிருக்காங்க. அதை சரியா பண்ணியிருந்தாங்கன்னா நேரம் எல்லோருக்கும் வேலை கிடைச்சிருக்கும். எத்தனை கவர்மெண்ட் சர்வீஸ் கவர்னன்ஸ் அரசு இயல்கள் வந்து பாத்தீங்கன்னா சிறப்பாக நடந்து கொண்டு இருக்கும். எத்தனையோ பொறியாளர்கள் இல்லாதனாலதான் வந்து பிரச்சனையே வந்து பாத்தீங்கன்னா நடந்துகிட்டு இருக்கு. ஒரு ரோடு போடுறதுல இருந்து ஒவ்வொரு பேசிக்கா ஒரு அரசு இயந்திரம் செயல்படுறதுல எவ்வளவோ பிரச்சனைகள் எவ்வளவோ சுணக்கங்கள் தயக்கங்கள் நடந்துகிட்டு இருக்கிறதுக்கான காரணம் டெக்னிக்கல் போஸ்ட்ல இந்த மாதிரியான எரர் பண்ணக்கூடாது, பண்ணவும் பண்ணாம இருக்கணும், இனிமேலும் நடக்கக்கூடாது. உங்கள் கருத்துக்களை தெரிவிங்க. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.